தேங்காய் துவையல், இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சிட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இட்லி சட்னி கூட, இட்லி தோசை இதுக்கெல்லாம், பூரி இதுக்கெல்லாமும் சேர்த்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சுவையான தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காயை கழிப்போம், நல்லா இருக்கும். தேங்காயை நல்லா அலம்பிண்டாச்சு, தட் இஸ் கழுவிட்டாச்சு, வாஷ் பண்ணியாச்சு. இதப்போ உடைக்கணும். சரியா, முதல்ல தேங்காவை நல்லா உடைக்கணும். ஒன்று ரெண்டு அப்படி எடுத்து தண்ணியை போட்டு வேணாம். இளநீ பாத்திரத்தில் கிண்ணத்தில் எடுத்துங்க. தேங்காய் உடஞ்சிடுச்சு, ஓகேயா? எப்பெல்லாம் தேங்காய் துவையலோ தேங்காய் சட்னியோ பண்ணுறீங்களோ அப்போ வந்து அதை மறக்காமல் தேங்காயை உடைச்சதுக்கப்புறமா சாமிக்கு வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு அப்புறம் துவையல் பண்ணலாம். சரியா, மறக்காமல் பின்னாடி உள்ள இந்த குடுமையை எடுத்துருங்க. இது வேணாம். தேங்காய் உடைச்சாச்சு, குடுமையை எடுத்தாச்சு. இதை வந்து ஆண்டவனுக்கு படைச்சிட்டு, சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் அதை துவையல் பண்ணுவோம். ஈஸியான வழி என்னென்னா இதுதான், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு கல்லெண்ணெய் இல்லை கல்லெண்ணெய் எடுத்துதான் பரவாயில்ல, ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க. மிக்சி ஜார் எடுத்துங்க, தேங்காவை உள்ளே போட்டுங்க. அப்புறம் இப்போ வந்து புளி புளி கொஞ்சோண்டு போடுங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழம் இருக்க மாதிரி புளி போடுங்க. Thank you.
வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போடுங்க. பச்சை கருவேப்பிலை அவ்வளவுதாங்க. பார்த்தீங்கன்னா இது அரைச்சது, தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து பெருங்காயம் கடுகு காய்ச்சி கொண்டு போகிறோம். அவ்வளோதாங்க தேங்காய் சட்னி. இப்போ தேங்காய் துகையில், தேங்காய் துகையில் ரெடி. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சு கொடுத்த வேண்டியதான். கடுகு நல்லா வெடிச்சு வரும்போதே பெருங்காயத்தை போட வேண்டியதாங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ கடுகு நல்லா வெடிச்ச ஆல்மோஸ்ட் அடங்குற சமயத்தில் பெருங்காயம். அவ்வளோதான், இதை தாளிச்சு கொட்ட வேண்டியதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்னா